பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையின் போது அலிமோதிய மக்கள் கூட்டத்தில் சோர்வடைந்து தள்ளாடி தடுமாறிய நிலையிலும் தனது நடைப்பயணத்தை கைவிடாமல் தொடர்ந்து நடந்து வருகிறார். அண்ணாமலையின் இந்த செயலானது பாஜக தொண்டர்களையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரத்தில் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் பாத யாத்திரை சில தினங்களுக்கு முன்பு மேற்கொண்டுள்ளார். மக்களை சந்தித்து பிரதமர் மோடியின் 9 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் விதமாக நடைப்பயணம் தொடங்கியுள்ளார். மத்திய அரசின் மக்களுக்கான நலத்திட்டங்கள், அதன் மூலம் பயனடைந்த இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் என கோடிக்கணக்கானோர்களின் ஆதரவோடு தான் பயணம் செய்து வருவதாகவும், திமுக ஒரு நடைப்பயணம் சென்றால் அதன் பெயர் என் மகன் என் பேரன் என்பதாகத்தான் இருக்கும் என்றும் அண்ணாமலை அவர்கள் நேற்று 4வது நாளாக சிவகங்கையில் மக்களை சந்தித்து பேசிய போது கூறியுள்ளார். மேலும் சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மாதம் சம்பளம் கொடுத்து ஊழலுக்கு ஆதரவாக திமுக செயல்பட்டு வருவதை வெளிப்படையாகவே பேசியுள்ளார். அண்ணாமலை ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று மக்களின் குறைகளை ஒவ்வொன்றாக கேட்டு வருவதால் மக்களின் ஆதரவு அண்ணாமலைக்கு பெருகி வருகிறது. ஒரு குடும்பமே கட்சியை தனதாக்கி கொண்டு குடும்ப ஆட்சி செய்து வருகின்றது திமுக கட்சி. பாஜகவின் பாத யாத்திரை அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று பாஜகவினர் கூறி வருகின்றனர். குடும்பத்தின் நிதிகளை பெருக்குவதிலும் ஊழல் செய்வதிலும் கவனமாக இருக்கும் திமுக அரசை அண்ணாமலையின் பாத யாத்திரை கலங்கடித்துள்ளது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.